கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜனவரி 21. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. 1 பேதுரு 3:12. நம்முடைய பரலோக பிதா தகப்பனுக்குரிய பாசத்தோடு நம்மிடமும் நம்மை சார்ந்தவர்களிடமும் மிகுந்த அக்கறை காட்டுகிறார். நம்முடைய தலையில் உள்ள முடிகளை எல்லாம் என்ன இருக்கிற அவருக்கு எல்லா காரியமும் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் விழுந்து போன மனுக்குளமாக இருந்தாலும், நாம் பாவிகளாக இருந்தாலும், தேவன் நமது மனுக்குளத்தை மிகவும் நேசித்திருக்கிறார். அந்த நேசத்தின் காரணத்தாலேயே தியாகத்தின் எல்லைக்கே சென்று தம் முதற் பேரானவரை தந்து நம் மீட்புக்கு வழிவகுத்தார். திரும்பவும் சீர்படவும் நித்திய மகிமையை அடையவும் செய்திருக்கிறார். அவர் நம்மை நேசித்ததாலேயே கிறிஸ்துவின் மூலமாய் நாம் அவருக்கு பிள்ளைகள் ஆகும்படி பிரதான தயவு செய்திருக்கிறார். இவ்வளவு பெரிய உலகத்தை பாதுகாக்கின்றவருக்கு அற்பமான நம்முடைய காரியங்களை கவனிக்க நேரமிராது என்று எண்ணக்கூடாது, அல்லது அடிக்கடி ஜபத்திலே அவரை தொந்தரவு செய்கிறோம் என்றும் எண்ணக்கூடாது. நம்முடைய அற்ப விஷயங்களிலும் அவருக்கு பெரிய விஷயம். அறைக்கதவை மூடி அந்த ரங்கத்தில் நாம் ஜெபிக்க அவரோ அதற்குரிய பலனை பகிரங்கமாக பரிசாக அளிப்பார் என்பதே. ஆமேன்.